16வது தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டத்தொடரில் பங்கேற்க எம்எல்ஏக்கள் அனைவரும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டுவர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் அரசு அமைத்து முடன் எம்எல்ஏக்கள் பதவி ஏற்பதாகவும் சபாநாயகர் தேர்வாகவாகவும் சட்டசபை கூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உடையுடன் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கொரோனா தொற்று கட்டுப்பாடுகளுடன் சென்னை கலைமாணர் அரங்கத்தில் சட்டசபை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதிய அரசின் நடப்பாண்டு முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றுகிறார். பின்னர் நடைபெறும் சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் சட்டசபை பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது பற்றி விவாதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்க எம்எல்ஏக்கள் அனைவரும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டுவர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு 8000க்கும் கீழ் குறைந்துள்ளதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் தாக்கம் தொடர்ந்து உச்சத்தில் இருந்து வருகிறது. தற்போது தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்தும் வருகிறது. இந்த நிலையில் புதிதாக 7817 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. 69000 இருந்து கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றுக்கு 182 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரை தொற்று காரணமாக மொத்தம் 31000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். மேலும் தொற்று பாதிப்பில் இருந்து ஒரே நாளில் 17000க்கும் அதிகமானோர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். கோவையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 1000க்கும் கீழ் குறைந்துள்ளது. சென்னையில் தொற்றின் பாதிப்பு வெகுவாக குறைந்து 455 பேர் மட்டுமே புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் விதிமுறைகளுடன் பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் மேலும் சில தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாதிப்பு மற்றும் தொற்று எண்ணிக்கையை வைத்து தளர்வுகள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மட்டும் விதிமுறைகளுடன் பேருந்துகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்குள் பொது போக்குவரத்து நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கிடையேயும் பொது போக்குவரத்து வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதேபோல் மெட்ரோ ரயில்களிலும் 50 விழுக்காடு இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை நாளை முதல் 50 விழுக்காடு பயணிகளுடன் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் முதற்கட்டமாக இன்று முதல் காலை 6:30 முதல் இரவு 9 மணி வரை மெட்ரோ ரயில் சேவை இயங்கும் என்றும் பின்னர் தேவைக்கேற்ப நேரம் மாற்றப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் மேலும் ஒரு வாரத்திற்கு புதிய தளர்வுடன் கூடிய ஊரடங்கு நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா நோய் தொற்று பாதிப்பின் அடிப்படையில் 3 வகைகளாக மாவட்டங்களை பிரித்து வரும் 28ஆம் தேதி காலை 6 மணி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் மட்டும் தொடர அனுமதிக்கப்பட்டுள்ளது. அரியலூர், கடலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள சில செயல்பாடுகளுக்கு நேர தளர்வுகளும் கூடுதல் செயல்பாடுகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 23 மாவட்டங்களில் மின்பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. 23 மாவட்டங்களில் வாகன பழுது நீக்கும் கடைகளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்து வைத்திருக்கலாம் என்றும், ஹார்ட்வேர் மற்றும் செல்போன் உதிரிபாக கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் மற்றும் பேக்கரி கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பார்சல் சேவைக்கு மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். மின் வணிக சேவை நிறுவனங்கள் அனைத்தும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்கலாம். இனிப்பு மற்றும் காரவகை விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும்.
இருபத்து மூன்று மாவட்டங்களில் சார்பதிவாளர் அலுவலகங்கள், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிறுவனங்கள் முழுமையாக இயங்கலாம் என்றும், 33% பணியாளர்களுடன் தொழிற்சாலைகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வாகன விற்பனை மற்றும் விநியோகஸ்தர்கள் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதித்துள்ளார். கல்வி பொருட்கள் காலணிகள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் கண் கண்ணாடி மற்றும் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்குள் 50% பயணிகளுடன் பேருந்துகள் இயங்க அனுமதி வழங்கியுள்ள தமிழக அரசு, சென்னையில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து 50% இருக்கைகள் மற்றும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதித்துள்ளது. 4 மாவட்டங்களில் அனைத்து வகையான கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்கள் 100% பணியாளர்களுடனும், தனியார் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடனும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன், இதர தொழிற்சாலைகள் 50% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகளில் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 100 நபர்கள் மட்டும் பணிபுரியும் வகையில் சினிமா மற்றும் சின்னத்திரை படப்பிடிப்புகளை நடத்த அனுமதி வழங்கியுள்ளார். அழகு நிலையங்கள், சலூன்கள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் இன்றி திறந்த வெளியில் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தலாம் என தமிழக அரசு கூறியுள்ளது. வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் இப்பதிவு இல்லாமல் பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பேர் பயணம் செய்யலாம் என்றும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பேர் மட்டுமே பயணிக்க அனுமதி எனவும் கூறியுள்ள தமிழக அரசு, 11 மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கிடையே திருமண நிகழ்ச்சிகளுக்கு இ பாஸ் பெற்று பயணம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. போதிய கட்டுப்பாடுகளை பின்பற்றாவிட்டால் புதிதாக உருமாறியுள்ள டெல்டா பிளஸ் வகை கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் உள்ளது என எய்ம்ஸ் இயக்குநர் டாக்டர் ரன்தீப் குலேரியா எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம் நாட்டில் தற்போது காணப்படும் டெல்டா வகை கொரோனா வைரஸ் பிரிட்டனில் தென்பட்ட வைரஸ் என்றும், இந்த வைரஸ் ஆனது அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளார். அதேபோல் K417 எனப்படும் டெல்டா பிளஸ் உருமாறிய வைரஸ் தென்பட்டுள்ளது என்றும், இது ஆபத்தானது இல்லை என கூறப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் 2வது அலை அபாயம் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை, அதற்குள் பல மாநிலங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருகின்றன, இதனால் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும் என கூறினார். கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்றுவதனால் மட்டுமே புதிதாக உருவாகியுள்ள டெல்டா பிளஸ் வைரஸின் ஆபத்தை தடுக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் புதிதாக உருவாகியுள்ள டெல்டா பிளஸ் கொரோனா வைரஸ் பாதிப்பானது மகாராஷ்டிராவில் 7 பேருக்கு இருப்பது தெரியவந்துள்ளது. ரத்னகிரி மாவட்டத்தில் மட்டும் 5 பேருக்கு புதிய உருமாறிய கொரோனா வைரஸ் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த புதிய வகை வைரஸால் 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுவர், அதில் 10% பேர் குழந்தைகளாக இருப்பர் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட நிலம் வாங்குவதில் மோசடி செய்ததாக அறக்கட்டளை மீது காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடியையும் உச்சநீதிமன்றத்தையும் உண்மையை கண்டறிய நீதிமன்ற கண்காணிப்பு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைமை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா, ராமர் பெயரில் சேகரிக்கப்பட்ட நிதிகளின் கொள்கை அயோத்தியில் உள்ள பாஜக தலைவர்களின் கைகளில் தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் இது தொடர்பாக பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் மௌனம் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு பாஜக தலைவர் பிப்ரவரி மாதம் அயோத்தியில் 890 மீட்டர் நிலத்தை 20 லட்சத்திற்கும் வாங்கி தற்போது கோவில் அறக்கட்டளைக்கு 2.5 கோடிக்கு விற்றுள்ளனர். இதன் மூலம் அவர் 79 நாட்களில் 1250% லாபம் ஈட்டியுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லுமா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது என்றும், உண்மையை கண்டுபிடித்து இதை விசாரிப்பது உச்சநீதிமன்றம் மற்றும் அதன் நீதிபதிகள் மற்றும் அறக்கட்டளையை உருவாக்கி பிரதமரின் பொறுப்பு அல்லவா என்றும் சுர்ஜேவாலா கூறியுள்ளார். உச்சநீதிமன்றம் தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியதுடன் முழு பரிவர்த்தனைகளையும் அதன் கண்காணிப்பின் கீழ் தணிக்கை செய்து
குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றும் ரந்தீப் கூறியுள்ளார். பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரிடம் 5 கேள்விகளை எழுப்பிய ரந்தீப், ராமர் கோவில் கட்டுவதற்காக பகிரங்கமாக நிதி சூறையாடிய பாவிகள் மீது நடவடிக்கை எடுப்பதில் மோடி ஆதித்யநாத் ஜி முற்றிலும் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு திரும்புவதற்கு முன் உலக நாடுகள் விழித்துக் கொள்ள வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பெனட் கூறியுள்ளார். இஸ்ரேலில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்ரேலின் புதிய பிரதமராக நப்தாலி பெனட் பதவியேற்றார். இதைத் தொடர்ந்து அங்கு பெஞ்சமின் நெதன்யாகுவின் 12 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் இஸ்ரேலின் புதிய பிரதமராக யாமினா கட்சி தலைவரும் பாதுகாப்புத்துறை முன்னாள் அமைச்சருமான நப்தாலி பெனட் பொறுப்பேற்றுக் கொண்டார். இஸ்ரேலின் புதிய பிரதமர் நப்தாலி பெனட் தலைமையில் முதல் மந்திரி சபை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய போது அவர் ஈரானின் புதிய அதிபராக தீவிர நிலைப்பாட்டை கொண்ட இப்ராஹிம் ரைசி தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறித்து கவலை தெரிவித்தார். மேலும் ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு திரும்புவதற்கு முன் உலக நாடுகள் விழித்துக் கொள்வதற்கான தருணம் இது எனவும் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தை எதிர்த்து இன்று தமிழகத்தில் விவசாயிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். கர்நாடகாவில் உருவாகும் காவிரி ஆறு அங்கிருந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த காவிரி ஆற்றின் நீரை சேமித்து வைக்கும் பொருட்டு கர்நாடகத்தில் கிருஷ்ணகிரி சாகர் அணையும் தமிழகத்தில் மேட்டூர் அணை, கல்லணை, மேலணை ஆகியவை உள்ளன. இந்த இரு மாநிலங்களும் இந்த நீரை பகிர்ந்து வருவதன் காரணமாக காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக எல்லையை ஒட்டியுள்ள மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு புதிய அணை மற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெரும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். மேலும் கர்நாடக முதல்வர் எடியூரப்பா மத்திய அரசிடமிருந்து அனுமதி கிடைத்த பிறகே தொடங்குவதாக தெரிவித்துள்ளார். இதனால் தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லை பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் இன்று காவிரி மேலாண்மை ஆணையத்தை எதிர்த்து தமிழகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இணைய வழியில் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தின் தலைவர் பி ஆர் பாண்டியன் மேகதாது அணை குறித்த விவகாரத்தை குறித்து அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் கொண்ட கூட்டத்தை நடத்துமாறு தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை எதிர்த்து இன்று தமிழகத்தில் விவசாயிகள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கூறியுள்ளனர். காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை கடந்த 2019 ஆண்டு ரத்து செய்த மத்திய அரசு மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரித்தது. இதில் ஒரு யூனியன் பிரதேசமான காஷ்மீரில் அரசியல் நடவடிக்கைகளை தொடங்குவது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் 24 தேதி ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா, காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மீண்டும் வழங்காதிருப்பது ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசன கொள்கைகளை மீதான நேரடி தாக்குதல் என காங்கிரஸ் நம்புகிறது என தெரிவித்தார். காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கி தேர்தலை நடத்துவதன் மூலம் மக்களுக்கு தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் டெல்லியில் இருந்து ஆட்சி செய்வதற்கு பதிலாக மாநிலத்தில் சொந்தமாக சட்டமன்றத்தை உருவாக்கி தங்கள் நலன்களை அவர்களே பெற்றுக்கொள்ளவும் முடியும் என கூறியுள்ள சுர்ஜேவாலா, இதுகுறித்து பிரதமரும் பாரதிய ஜனதாவும் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நடிகை சாந்தினி அளித்த பாலியல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை ஜூலை 2 தேதி வரை காவலில் வைக்க சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். நாடோடிகள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை சாந்தினி. இவர் அளித்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சர் மணிகண்டன் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே பாலியல் புகாரில் சிக்கிய மணிகண்டன் தனது குடும்பத்துடன் தலைமறையாகிவிட்டார். இதனையடுத்து 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மணிகண்டனை தேடி வந்த நிலையில் பெங்களூருவில் பதுங்கியிருந்தபோது சுற்றி வளைக்கப்பட்டார். இதனையடுத்து முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் சென்னை அழைத்து வரப்பட்டார். அடையாறு அணைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 2.5 மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் சைதாப்பேட்டையில் உள்ள நீதிபதிகள் குடியிருப்பில் இருக்கும் நீதிபதி கிருஷ்ணன் முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நடிகை சாந்தினியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறுவதை ஏற்க முடியாது என்றார்.
இருவரும் ஒப்புக்கொண்ட உறவில் இருந்தால் மட்டுமே பாலியல் குற்றச்சாட்டு ஆகாது என குறிப்பிட்ட நீதிபதி முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை July 2 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதாவது மணிகண்டனுக்கு 12 நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 3 இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கையில் இன்று நீலகிரி, தேனி, கோவை, சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, சென்னை ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் அடுத்த 3 இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு, மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் காற்று அதிகளவில் வீசும் எனவும், எனவே அடுத்த 4 மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மேகதாது திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதியை விரைவாக வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நான் முதலமைச்சராக இருந்தபோது மேகதாது திட்டத்தை செயல்படுத்த துணிச்சலாக நடவடிக்கை எடுத்தேன். அது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி கேட்டு வரவு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்றும், இன்னொரு புறம் மேகதாது திட்டத்திற்கு எதிரான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வந்ததாக கூறினார். மேகதாது திட்ட விஷயத்தில் தமிழ்நாடு அழுத்தம் கொடுத்ததா, அதனால் திட்டத்திற்கு அனுமதி வழங்க தாமதிக்கப்பட்டதா என்பது குறித்து பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், கர்நாடகத்தை சேர்ந்த பாஜக எம்பியிற்கு பிரதமரிடம் பதில் கேட்டு பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். படிப்பு மற்றும் வேலை ரீதியாக வெளிநாடு செல்வோர் கோவிஷீல்டு 2 டோஸ் தடுப்பூசி போடுவதற்கான நெறிமுறைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். வேலை ரீதியாக வெளிநாடு செல்பவர்கள் கோவிஷீல்டு 2 டோஸ் தடுப்பூசியை செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் வெளிநாடு செல்ல விரும்புவோர் கோவிஷீல்டு 2 டோஸ் தடுப்பூசியை முன்கூட்டியே செலுத்திக் கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்திலும் வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் 2 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசியை 28 பிறகு செலுத்திக் கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெளிநாடு செல்வோருக்காக தமிழ்நாடு முழுவதும் 75 தடுப்பூசி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், அங்கு சென்று அவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என்றும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் விவரங்கள் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவமனை டுவிட்டரில் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. 55 பிறகு கர்நாடகாவில் இன்று முதல் மீண்டும் பஸ் போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயங்குகிறது. கர்நாடகாவில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் 2 தளர்வு நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது. அந்த தளர்வுகள் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி அனைத்து வகையான தனியார் தொழில் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தனியார் பஸ்கள், மெட்ரோ ரயில்கள் போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கையில் மருத்துவ நிபுணர்களின் எச்சரிக்கையும் மீறி இன்று முதல் பயன்பாட்டு கார்டுகள் தளர்க்கப்பட்டுள்ளன. இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து காணப்பட்டது. இதனையடுத்து கடந்த May 21 கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. பயண கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 21 முதல் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தி இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. எனினும் மாகாணங்களுக்கு இடையேயான பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகளை தற்போதைக்கு தளர்த்த வேண்டும் என்று இலங்கை மருத்துவ நிபுணர் குழு வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. எனினும் மருத்துவ நிபுணர் குழுவின் எச்சரிக்கையையும் மீறி இலங்கையில் பயன்பாடு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ளன. அதிர்தி கோஷ்டியினருக்கு எதிராக பீகார் மாநிலம் முழுவதும் யாத்திரை நடத்த லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான் முடிவு செய்துள்ளார். லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவராக இருந்து ராம்விலாஸ் பஸ்வான் கடந்த ஆண்டு இருந்தார். இதனையடுத்து கட்சியின் தலைவராக அவரது மகனும் லோக்சபா எம்பியுமான சிராக் பஸ்வான் பொறுப்பேற்றார். இந்த நிலையில் கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்தும் சிராக்கை நீக்குவதாக அவரது கட்சியினர் அறிவித்தனர்.
இந்த நிலையில் தன் வளத்தை காட்டும் வகையில் டெல்லியில் லோக் ஜன சக்தி கட்சியின் செயற்குழு கூட்டத்தை சிராக் கூட்டினார். பின்னர் பேசிய அவர் தாம் தொடர்ந்து கட்சியின் தலைவராக நீட்டிக்க செயற்குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இந்த கூட்டத்தில் தேசிய செயற்குழுவின் 90% உறுப்பினர்கள் பங்கேற்றனர் என்றும் பீகார் முழுவதும் ஆசிர்வாத் யாத்திரை நடத்த முடிவு செய்துள்ளேன் என்றும் கூறினார். அடுத்த மாதம் 5ஆம் தேதி தமது தந்தையின் பிறந்தநாள் அன்று இந்த யாத்திரை துவங்கும் என கூறியுள்ளார். யாத்திரை முடிந்த பின் கட்சியின் தேசிய கவுன்சில் கூட்டத்தை கூட்டவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா பேரிடர் காலங்களில் மக்களின் இன்னல்களை போக்கும் விதமாக தன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் கொரோனாவால் இறந்த உடல்களை அடக்கம் செய்தல், பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்தல், சாலையோர மக்களுக்கு உணவு அளித்தல் போன்ற பணியில் பல இயக்கங்கள் ஈடுபட்டுள்ளன. அந்த வரிசையில் சமூக தொண்டாற்றிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, பசாரி நினைவு நல அறக்கட்டளை, வீரகுல தமிழ் படை, தாய் பாசம் அறக்கட்டளை போன்ற சமுதாய இயக்கத்திற்கு பாராட்டு மற்றும் விருது வழங்க விழா நடைபெற்றது. இதில் தனியார் நிறுவன இயக்குநர் ஹாஜி முகமது, சல்மான்கான், ஷேக் முகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டெல்லியில் கொரோனாவுக்கு போலி மருந்து தயாரித்த 2 டாக்டர்கள் உள்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். டெல்லியைச் சேர்ந்த மாயாங் தலுஜா என்ற வாலிபர் ஒருவர் 1 மாதங்கள் பிறகு கொரோனா தன்வாளர்கள் பணியாற்றியுள்ளார். இதன் மூலம் அவருக்கு மருந்து நிறுவனம் ஒன்றின் விற்பனை பிரதிநிதியான வாசிம் கான் என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் கொரோனா மற்றும் கருப்பு பூஞ்சை நோய்களுக்கான மருந்துகளை வழங்குவதாக வாட்ஸ்அப் குழுக்களில் விளம்பரம் செய்துள்ளனர். இதை அறிந்து மருந்து கட்டுப்பாடுகளை போலீசார் தகவல் கொடுத்தனர். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் அவற்றை விநியோகித்த நபர்கள் உள்பட 10 பேர் கொண்ட கும்பலை கைது செய்துள்ளனர். அடுத்த 3 நாட்களில் மேலும் 24,53,080 தடுப்பூசிகளை மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களுக்கும் வழங்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. கொரோனா தொற்றை வீழ்த்துவதற்காக மத்திய அரசு தேசிய அளவில் தடுப்பூசி போடும் திட்டத்தினை 6வது மாதமாக அமல்படுத்தி வருகிறது. இதுவரை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு 29,10,54,050 தடுப்பூசிகளை மத்திய அரசு விநியோகித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 3 நாட்களில் மாநிலங்களுக்கு மேலும் 24,00,000 தடுப்பூசிகள் விநியோகம் செய்யும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.